ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்றுக் கொள்ளுகிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இன்றைய நாளிலே பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக வாசித்து பிற்பாடு ஜெபிக்க விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 21:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முதல் இந்த உலகத்தில் வந்தபோது அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவரை கண்ட யோவான் ஞானகன் சொல்லுகிற வார்த்தை, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு தேவாட்டுக்குட்டி. ஒரே ஒரு தேவாட்டுக்குட்டி தான் இயேசு கிறிஸ்து. உலகத்தின் பாவத்தை அவர் சுமந்து தீர்க்கும்படி இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். இந்த கடைசி காலத்திலே சர்வ லோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்கின்ற ஒரு கிருபாதார பலியாக இயேசு வெளிப்பட்டார். ஆகவே இந்த உலகத்திலே பாவம் இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயும் பாவம் இருக்கிறது. தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 51:1, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று. அதாவது ஆதி மனிதனாகிய முதல் மனிதனாகிய ஆதாமுடைய மனைவி ஏவாளை குறித்து அவர் அப்படி சொல்லுகிறார். பாவத்திலே ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் வெளியேற்றப்பட்ட பிற்பாடு அவர்களுடைய பாவத்திலே பிறந்த பிள்ளைகளாய் உலகத்தின் சந்ததி கடந்து வந்தது. அதனாலே என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள் என்று தாவீது சொல்லுகிறார். பாவமானது உங்களோட வாழ்க்கையிலேயும் என்னுடைய வாழ்க்கையிலே நன்மையை வரவிடாதிருக்கும். நாங்கள் எதிர்பார்த்து காத்திருப்போம், அந்த காரியம் நடக்காதபடி தடைப்பட்டு போய்விடும். ஆகவே இந்த பாவம் ஏற்ற வேளை எங்களை பின்தொடர்ந்து வருகிறது. வேதம் சொல்லுகிறது பாவமானது நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிறது என்று. பாவம் செய்கிற ஆத்மா சாபம் சாகும் என்றும் பாவத்தின் சம்பளம் மரணம் என்றும் வேதம் சொல்லுகிறது. அப்போ எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பாவம் ஒரு அழுக்க போல ஒட்டி கொள்ள ஆரம்பிக்கிறது. பாவம் மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய சரீரத்திலே ஆத்மாவிலே ஆவியிலே அது அப்படியே இணைந்து கலந்து விடுகிறது. அந்த மனிதனுக்குள்ளே பாவம் இருக்கும் வரைக்கும், அவன் பாவத்துக்குள்ளே வாழும் வரைக்கும் பாவம் அவனை தொடர்ந்து பிடிக்கும். சிலருடைய பாவம் அவர்களை பின்தொடரும், சிலருடைய பாவம் அவர்களை தொடர்ந்து பிடிக்கும், சிலருடைய பாவம் அவர்களை சுற்றி நெருங்கி நிற்கும், சிலருடைய பாவம் அவருடைய உள்ளத்துக்குள்ளே வாசமாயிருக்கும். அவன் பாவத்துக்கு ஒரு தீர்ப்பு இருக்கிறது. அந்த பாவத்தை எந்த ஆத்மா செய்தோ அது சாகும். எந்த மனுஷன் பாவம் செய்கிறானோ அவனுக்கு ஒரு சம்பளமாக மரணம் கொடுக்கப்படுகிறது. பாவத்தின் நிமித்தம் தான் மரணம் வந்தது. ஆகவே ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கும் வரைக்கும் அவனுக்கு நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, ஆறுதல் இல்லை, சுகம் இல்லை, பலன் இல்லை, ஜீவன் இல்லை, தேவனோட ஒரு தொடர்பு இல்லை. தன்னை படைத்த தெய்வம் யாரென்று தெரியாமல் மனிதன் அலைய வேண்டியதாய் காணப்படுகிறது. உலகத்திலே அநேகர் என்று அல்லது சிலர் சொல்லுகிற ஒரு காரியம், கடவுள் எங்கேயும் இல்லை, கடவுள் என்று ஒருவர் இல்லை என்று சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்குள்ளே இருக்கிற பாவம் கடவுள் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிய விடாது. பாவம் தேவனுக்கு மனுஷனுக்கு நடுவில் ஒரு சுவராய் பிரிவினையை உண்டாக்குறது. அப்போ இந்த பாவத்திலிருந்து மனுஷனை விடுதலையாக்க வேண்டும். ஆகவே பாவத்திலிருந்து மனிதனுக்கு விடுதலை வராத வரைக்கும் மனிதனுக்கு சுகம் வராது. வேதாகமத்திலே ஒரு கதை ஒன்று இருக்கிறது. இப்படியாய் ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டிலே அநேகருக்கு போதித்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் சுமந்து கொண்டு வந்தார்கள். இயேசுவிடம் அந்த மனுஷனை கொண்டு வந்து காண்பிக்கிறதற்கு அவர்களுக்கு வழி இல்லாதிருந்தது. அவ்வளவு நெருக்கடியாக இருந்தது கூட்டம். ஆதலால் அவர்கள் அந்த வீட்டுக்கு மேலே ஏறி அந்த தட்டு ஓடுகளை பிரித்து அதற்குள்ளாய் அந்த திமிர்வாத காரனை அந்த வருத்தக்காரனை உள்ளே இறக்கினார்கள். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொன்னார், மகனே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார். உடனே அவன் எழுந்து
ஏ தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு அவன் போகக்கூடிய தளவு சுகமுள்ளவனா இருந்தான். அவனுக்கு திமிர் வாதமாக இருந்தது. வாத நோய், பரலைஸ் நோயினால அவன் பாதிக்கப்பட்டு காணப்பட்டான். இயேசு அவனை சுகமாக என்று சொல்லவில்லை. முதலாவது அவர் சொன்னார், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று. அவ இந்த உலகத்துல பாவத்தை மன்னிக்கிற ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஏனென்றா அவருக்கு மாத்திரம் அந்த உரிமை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவருக்கு மாத்திரம் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இயேசு ஒருவர் தான். பாருங்க, ஒருவர் பாடுபட்டு நல்லா பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது அவருக்கு ஒரு சம்பளம் கொடுப்பார்கள் இல்லையா? அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுடைய, உங்களுடைய, என்னுடைய பாவங்களை இயேசு தன் சரீரத்தில் ஏற்று சிலுவை மேலே சுமந்து தீர்த்து அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், மரணத்துக்கும் பாதாளத்துக்குமான திறவுகோள்களை உடையவராய் இருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு திருவுளம் பெற்றுகிறார். அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் கல்லறை ஒன்று தான் இந்த உலகத்தில் திறந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன் கிமு என்றும் கிறிஸ்துவுக்கு பின் கிபி என்றும் இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலினாலே உலகம் பிரிக்கப்பட்டதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தெய்வகுமாரன் இயேசு. அவர் இவ் பாடுபட்டதுனால ஒரு ஆளுக்கு சம்பளம் கிடைக்கிறது போல இயேசு உங்களுடைய, என்னுடைய, உலக மக்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்து பாடுபட்டதுனால உங்களுடைய, என்னுடைய பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. வியாதிகள் பாவத்தினால வருகிறது, பிரச்சனைகள் பாவத்தினால வருகிறது, பல விதமான நெருக்கங்கள், சமாதான மின்மைகள், நிம்மதியற்ற காரியங்கள், கடன் பிரச்சனைகள், துன்பங்கள், இப்படி ஏகப்பட்ட காரியங்களுக்கு பின்னணியில பாவம் இருக்கிறது. பாவம் இல்லாமலும் சில காரியங்கள் வரக்கூடும், கூடுதலான காரியங்கள் பாவத்தினாலே வருகிறது. அப்ப இந்த பாவத்தில இருந்து மனிதனை விடுதலையாக்கும்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் பூமிக்கு அனுப்பினார். பரலோகத்திலிருந்து அவர் வந்து உங்களுடைய, என்னுடைய பாவத்தை அவர் சுமந்தார். அந்த திமிர்வாத காரனுடைய பாவத்தையும் இயேசு தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு அவனுக்கு சொன்ன வார்த்தை, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்போ பாவத்தினால தான் திமிர்வாதம், அந்த பரலைஸ் நோய் அந்த மனுஷனுக்கு வந்திருக்கிறது. ஆகவே இயேசு அந்த பாவத்தை மன்னித்த உடனே அந்த மனுஷனுடைய வியாதி சுகமாகிறது. இன்றைய நாளில் வியாதிகளுக்கு காரணம் பாவமாக இருக்கிறது. இன்றைய நாளில் குடும்பங்களுடைய பிரச்சனைக்கு பாவமாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, பிதாக்கள் முற்பிதாக்களுடைய மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் பிதாக்களுடைய பாவங்களை பிள்ளைகளிடத்திலும் அவருடைய பிள்ளைகளிடத்திலும் தேவன் விசாரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. அவை தலைமுறை தலைமுறையாக எங்களை பின்தொடர்ந்து வந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டும், பாவத்திலிருந்து ஒரு மன்னிப்பு வேண்டும் எங்களுக்கு. அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் பாவ மன்னிப்பை உண்டாக்கும்படி, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாதென்று வேதம் சொல்லுகிறது. அவை இயேசு உங்களுடைய பாவங்களையும் என்னுடைய பாவங்களையும் தன் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டு சுமந்து தீர்த்ததுனால நீங்களும் நானும் உங்களுடைய, என்னுடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. இயேசு சுமந்து தீர்த்ததுனால உங்களுடைய நோய்களை அவர் சுமந்துட்டார். ஆகவே நீங்க சுமக்க தேவையில்லை. முதலாவது உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும். இயேசு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவர். இயேசு கிறிஸ்துவே ஆடாக, ஒரு பலியிடுகிற ஆடாய், பாவத்துக்கு பிரயாசித்தம் செய்கிற ஒரு ஆடாய், சர்வ லோகத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி இயேசு கிறிஸ்து என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் உங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்க்க இயேசு வெளிப்பட்டார் 2000 ஆண்டுகளுக்கு முதல் தேவ ஆட்டுக்குட்டியாக. அந்த தேவாட்டுக்குட்டி உங்களுடைய பாவத்தை சுமந்து தீர்த்து விட்டார். ஆதலால் நீங்க சுமக்க தேவையில்லை. இயேசுவை நீங்கள் விசுவாசித்து உங்களோட உள்ளத்திலே சொந்த இரட்சகராக நீங்க ஏற்றுக்கொள்வீர்களானால் இயேசு உங்களுக்குள்ளே வரும்போது உங்களுடைய பாவங்களை மன்னிப்பார். அவர் உங்களுடைய பாவங்களை மன்னித்த உடனே உங்களுடைய வியாதி சுகமாகும், உங்களோட பிரச்சனைகள் தீரும், உங்களுக்குள்ளே சமாதானம், நித்திரை இல்லாத பிரச்சனைகள் நீங்கி நல்ல சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளித்து ஒரு விடுதலையை காண்பீங்க. பாவ மன்னிப்பை நீங்க பெறுவதனால இயேசு கிறிஸ்துனுடைய மன்னிப்பு நிமித்தம் உங்களுடைய ஆத்மா நித்தியத்துக்குள்ள, பரலோகத்துக்குள்ள போய் சேரும் பாக்கியம் கிடைக்கும். பாவம் உங்களோட வாழ்க்கையில இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு நிம்மதி இருக்காது.
பாவம் இருக்கும் வரைக்கும் என்ன இருந்தாலும் இல்லாது போல் ஒரு வெறுமை காணப்படும். பாவம் உங்களுக்கு நன்மைகளை வரவிடாதபடி தீமையாய் மாற்றிவிடும். ஆகவே இயேசு உங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தார். நீங்கள் சுமக்க தேவையில்லை. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இயேசு மேல் உங்களுடைய விசுவாசத்தை, அதாவது நம்பிக்கை அவர் மேலே வைத்து, இயேசுவே உள்ளத்துக்குள்ளே வாரும், இயேசுவே உண்மை நான் என்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன், இயேசுவே என் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி நீங்கள் கேட்கும்போது இயேசு உங்களுடைய பாவங்களை மன்னித்து உங்களுக்குள்ளே வந்து வாழுவார். அப்பொழுது உங்களுடைய ஆத்மா வாழ்ந்திருக்கும், சுகமாக இருக்கும், விடுதலையாக இருக்கும். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இதாவே உங்களுடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த பிள்ளைகள் யார் யாரெல்லாம் இயேசுவே எனக்குள்ள வாரும், என்னை ஆண்டவரே என் பாவங்களை எனக்கு மன்னியும், இயேசுவே எனக்குள்ளே வந்து எனக்கு நிம்மதி தாரும், சமாதானம் தாரும், விடுதலை தாரும், ரட்சிப்பு தாரும், சுகம் தாரும், இந்த கொடிய பாத நோயினால பரலைஸ் வியாதியினால நான் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன், ஆண்டவரே இந்த வியாதியில இருந்து எனக்கு விடுதலை தாரும், என் பாவங்களை மன்னியும், இயேசுவே உம்மை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று யார் யாரெல்லாம் தங்களுடைய இருதயத்திலே பேசி வாய்களை திறந்து சொல்லுகிறார்களோ அவர்களுக்குள்ளே எல்லாம் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரவேசிப்பீராக, அவருடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிப்பீராக. இயேசுவே, நீர் சிலுவையில சிந்தின இரத்தத்தினால ஒவ்வொருவருடைய பாவங்களையும் கழுவி சுத்திகரிப்பீராக, அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை சுத்திகரிப்பீராக, அவளுக்கு நித்திய ஜீவனை தருவீராக, உலகத்தின் பாவத்தை நீ சுமந்து தீர்த்த தேவாண்டுக்குட்டி ஆண்டவரே, பாவத்தை சுமந்து தவித்து விடுதலை இல்லாமல் இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால விடுதலையும் சுகமும் பலனும் ஜீவனும் அவர்களுக்கு இறங்கும்படி ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஒவ்வொருவர்களையும் மீட்டுக்கொள்ளும், நித்திய ஜீவனுக்கு என்னுடைய பெயர்களை எழுதி கொள்ளும். கர்த்தாவே, அவருடைய இருதயங்கள் இருக்கிற எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டதற்காய் நன்றி. பாவம் மன்னிப்பு பெற்றதுனால் அவர்கள் ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியையும் அடையாளமாய் அங்கே கர்த்தர் கொண்டு வரும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவை நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து நீங்க கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே பாவம் மன்னிப்பையும் விடுதலையும் தந்து, சுகத்தையும் தந்து, சமாதானத்தையும் தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்க பெற்ற நன்மையை ஆண்டவருக்கு நன்றியாய் நீங்க தெரிவிங்க. கர்த்தர் உங்களை தொடர்ந்து வழி நடத்துவாராக, ஆமென். எலியோனை கண் நோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, எலியோனை கண் நோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா, உம்மை விட்டு நான் சென்ற போதும் உம்மை விட்டு